ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் குட்டீஸ். இந்த பியூட்டிஃபுல்லான ட்ராயிங் வரைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது வேக்ஸ் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி இதை எப்படி கலர் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடி ஃபுல்லாக நம்ம இங்கே திஸ் ஏரியா ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். காதுக்கு இந்த பக்கம் இங்கே ஃபுல்லாக எல்லோ கலர் அண்ட் டெயில் ஆல்சோ எல்லோ கலர். லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு வெளியில் போகாமல் கலர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிக்சர் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே போகாமல் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் பண்ணுங்க. ட்ரையாங்கிளுக்குள்ளே போகாது. நம்ம ஃபுல்லாக எல்லோ கொடுத்துட்டோம். இப்போது ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்டரில் ஆரஞ்சு கலர் இந்த ஃபுல்லாக இப்படி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ நல்ல ஹைலைட் ஆகும் பிக்சர். இந்த மாதிரி ஓவரால் பாடி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தோன்னே பிக்சரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வில் வந்து கிரே கலர் எடுத்துக்கிறோம். கிரே கலர் எடுத்து ஜஸ்ட் ஒரு இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஒயிட்டாகவே விட போகிறோம். ஸோ கிரே கலரில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். எட்ஜஸில் மட்டும் கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ்க்கு எல்லோ கொடுத்துட்டோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற கேப்புக்கு பிங்க் கொடுக்க போகிறோம். இயர்ஸ்க்கு பிங்க் கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த எட்ஜஸ்க்கு வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். எட்ஜஸில் க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இப்போது பாட்டம் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மவுத் போர்ஷனுக்கு
ரெட்டிஷாக ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக பிங்க் கலர் கொடுக்க போகிறோம். மவுத் போர்ஷன் ஃபுல்லாக பிங்க் கலர் கொடுத்துட்டோம் நம்ம. இப்போது பாடிக்கு எப்படி நம்ம ஆரஞ்சில் ஹைலைட் பண்ணணுமோ அதே மாதிரி ரெட்டில் ஹைலைட் பண்ண போகிறோம். பார்டரில் இந்த மாதிரி ரெட்டு கொடுங்க, டீத்தில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்டருக்கு ரெட் கலர், இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கலரிங் முடிச்சிட்டோம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல எல்லாம் பிளாக் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நோஸ் பகுதியில் பிளாக் ஃபில் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் ஒயிட் அப்படியே விட்டுருங்க, மற்றது எல்லா இடத்துலையும் பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பிளாக் கொடுத்துட்டோம். இப்போ பிக்சர் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலரிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கலர்ஃபுல்லான ட்ராயிங் நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் ட்ராயிங் வரைஞ்சி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய் கிட்ஸ்.